ஹாய், வெல்கம் டு ஏபிடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து நான் என்னோட மீன் குழம்புலலாம் எண்ணெய் சேர்த்து தாளித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஆயிலும் ஆட் பண்ணாமல் ஒரு ஃபிஷ் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து அரை கப் துருவின தேங்காய், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி வந்து ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட மசாலா பேஸ்ட் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மண் சட்டி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி, அந்த பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி ரின்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு வந்து கல் உப்பு சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5-10 மினிட்ஸ் அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மாங்காய் இல்லை முருங்கைக்காய் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷில் வந்து இந்த ரெண்டுமே ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப ஃப்ளேவர் ஜாஸ்தியாகும். ஸோ நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சேர்க்கல, மாங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து தக்காளி எதுவுமே இன்றைக்கி வந்து ஆட் பண்ணல. ஸோ நான் வந்து 1 கப் மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் தக்காளி போட்டோன்னா புளிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஸோ அதை எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். மாங்காய் நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே மாங்காய் வெந்துடும். இப்போ 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காதீங்க, கசந்துடும். ஸோ 1/2 டீஸ்பூன் போதும். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ஃபிஷ்ஷை உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் என்ன மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீன் தலை தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா மீன் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்மளோட ஆயில் ஃப்ரீ மீன் குழம்பு ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த மீன் அந்த மசாலாவோடு நல்லா சேர்ந்து மாங்காலையும் நல்லா மசாலா இறங்கியிருக்கு. ஸோ சிம்பிளான ஒரு ஆயில் ஃப்ரீ மீன் குழம்பு ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். எப்போவுமே நம்ம தாளித்து மீன் குழம்பு செய்கிறதுக்கும் எந்த ஒரு ஆயிலும் ஆட் பண்ணாமல் மீன் குழம்பு செய்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அப்படியே நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இந்த மண் சட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறமாவும் அந்த குழம்பு வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். பார்த்தீங்களா, அது வந்து அந்த பபிள்ஸ் வந்துட்டே இருக்குது. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் டெய்லி என்னென்ன குக் பண்ணுறேன்னு பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.